காரைக்கால் மாவட்டத்தில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் சிறிய மற்றும் பெரிய வர்த்தக நிறுவனங்கள் கொரோனா பாதுகாப்பு மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் எனவும் முகக்கவசமின்றி வாடிக்கையாளர்களை அனுமதிக்கக் கூடாது என மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நிஹாரிகா பட் எச்சரிக்கை விடுத்துள்ளார். காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நிஹாரிகா பட் நேற்று மாலை மக்கள் நடமாட்டம் மிகுந்த வர்த்தக நிறுவனங்கள் உள்ள பகுதியில் அதிரடி ஆய்வு மேற்கொண்டார். திருநள்ளாறு வீதி மற்றும் பாரதியார் வீதியில் உள்ள சில வணிக நிறுவனங்களின் முன்பு சமூக இடைவெளியின்றி கூட்டம் கூடுவது மற்றும் மக்கள் முகக்கவசமின்றி செல்வதைக் கண்டு குறிப்பிட்ட அந்த நிறுவனங்களின் நிர்வாகிகளை அழைத்து கொரோனா பாதுகாப்பு மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நிஹாரிகா பட் கூறியதாவது, காரைக்கால் மாவட்டத்தில் சமீப காலமாக கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் காவல்துறை சார்பாக பொதுமக்கள் மற்றும் வர்த்தக நிறுவனங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் கொரோனா பாதுகாப்பு மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகள் கடைபிடிக்க வேண்டும் என அறிவுறுத்தி வருவதாக தெரிவித்தார். நடமாட்டம் அதிகமுள்ள சில வணிக நிறுவனங்களில் காவல்துறை அதிகாரிகளுடன் சென்று அதிரடி ஆய்வு மேற்கொண்ட போது சமூக இடைவெளியின்றியும் முகக்கவசமின்றியும் பலர் இருந்ததைக் கண்டு அவர்களுக்கு அறிவுரை வழங்கியதுடன் ஒரே நாளில் விதிமீறலில் ஈடுபட்டதால் 100க்கும் மேற்பட்டோருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது என்றும், மக்கள் மத்திய அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளான முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளி பின்பற்றுவது மற்றும் கைகளை கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்து கொள்வது போன்ற 3 வழிமுறைகளை அவசியம் கடைபிடிக்க வேண்டும் என முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நிஹாரிகா பட் கேட்டுக்கொண்டார். Rising number of cases of COVID, Karaikal police is focusing on awareness and fine drive. Today till now we have done around 350 fines in a single day, and right now there is a special drive along with SP South and Inspector Town Police Station, wherein in the main market of Karaikal we are going around the shops and raising awareness and also fining the people who are not wearing masks. It is very important that we maintain social distancing and keep wearing masks so we can control the spread of COVID in Karaikal. So for this I would like to ask for support of the people as well of the media so that they can spread the message that people must follow social distancing, masking and sanitizing. These 3 things are very important.